வாழ்க வளமுடன். செலிபசி சொந்தங்களுக்கு, பிரம்மச்சரிய சொந்தங்களுக்கு தமிழ் பேசும் நல்லுள்ளங்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம். அன்பான சகோதரர்களே, இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய சமுதாயம் எதை நோக்கி போயிட்டுருக்கு, டிரான்ஸ்ஹியூமனிசம் அப்படிங்கிற நம்ம எல்லோரையும் ஒரு வகையான விஞ்ஞான ஆவி உலகத்துக்கு நம்மளை அழைச்சிட்டு போகிறதுக்கான ஒரு எதிர்கால திட்டங்கள் வந்துடும் போல் இருக்குது சூழல்களெல்லாம் பார்க்கும்போது. அதுக்கு முன்னாடி அதை நம்ம கடைசியில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அதிர்ச்சி தரக்கூடிய சில விஷயங்களை முதல்ல பார்க்கலாங்க. ஏன் நான் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி எடுத்து சொல்லலாம்னு நினச்சேன்னா, நம்ம கூட சொல்லினா இதை பற்றி தமிழில் யாரும் சொல்கிறது இல்லை. அதனால் 40 வருடத்துக்கு முன்னாடி, சரியாக 40 வருடத்துக்கு முன்னாடி ஒரு ஆண்மகனின் விந்து சக்தி எடுத்து 1 மில்லி லிட்டர் எடுத்து டெஸ்ட் பண்ணி பார்த்தா கிட்டத்தட்ட 10 கோடி உயிரணுக்கள், மனித உயிர் அணுக்கள் இருந்ததான் சொல்கிறாங்க. இப்போ இல்லை, ஒரு 10 வருடத்துக்கு முன்னாடி அதை எடுத்து ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. மறுபடி சோதனை, தற்காலத்தில் இருக்கும் மனிதன்னு பார்த்தா கிட்டத்தட்ட 4.5 கோடி உயிரணுக்கள் தான் இருக்குது 10 வருஷத்துக்கு முன்னாடி, 1 மில்லி லிட்டர் இந்து சக்தியில், அதாவது ஆண்மகனுக்கு. அப்போது கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி குறைஞ்சிருக்கு உயிரணுக்களின் அளவு. அப்போ இதில் 4 கோடிக்கு கீழே குறைஞ்சா ப்ரெக்னன்சி ஆகிறது கஷ்டம். அதாவது தெருக்கு தெரு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய ப்ரொடக்டிவிட்டிக்காக, மனித இனத்தை பெருக்குவதற்காக, குழந்தை பேறு அப்படின்ட்டு குழந்தையை உருவாக்கி தருவதற்காக டெஸ்ட் டியூப் அது இதுன்ட்டு நிறையா சென்டர்களை வந்து கொண்டு வந்துட்டாங்க. ஏன்னா 10 வருஷத்துக்கு முன்னாடியே 4.5 கோடி உயிரணுக்கள் தான் இருக்குது 1 மில்லி லிட்டர் விந்து சக்தியில் அப்படின்ட்டு. இப்போது ரொம்பவும் குறைஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கிட்டத்தட்ட 4 கோடி கீழே வந்தால் குழந்தை பிறப்பே வந்து டவுட் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. சரி, ஏன் நாம் இதை பற்றி பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம தான் நினச்சிட்ருக்கோம் பிரம்மச்சரியத்தை பற்றி சித்தர்கள் சொல்லியிருக்காங்க, அதுக்கப்புறம் யாருமே கேர் பண்ணுறதில்லை, அதனால் யாருக்கும் தெரியல, யாரும் எடுத்து சொல்லலைன்னு. ஆனால் உண்மையில் உலக விஞ்ஞானிகள் எல்லாருமே உயிரணுக்களை பற்றி தான் ஆராய்ச்சியே ஆச்சுங்களா. டிஎன்ஏ, ஆர்என்ஏன்ட்டு நம்முடைய உயிரணுக்களை எப்படி மாற்றம் செய்கிறது, எப்படி வந்து அதை வந்து பெரும்பணிக முதலாளிகள் வந்து எடுத்து மக்களை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுங்கிற அளவில் ஆராய்ச்சிகள் செஞ்சு தான் இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா வணிக மருந்துகளில் என்ன இருக்குன்னே தெரியாது. என்ன இருக்குன்னு சொல்கிறக்கு ஆளே இல்லை நம்ம நாட்டில். எதையுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மருத்துவர்கள், நம் ஊரில் இருக்கிற ஒரு தெருக்கோடியில் இருக்கிற ஒரு சித்த மருத்துவர் ஒரு மருந்து தயாரிக்கிறாருனா எப்படி தயாரிக்கிறாரு, என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போட்டிருக்கிறாருன்னு அவருக்கு தெரிஞ்சு அவர் தயாரிப்பார். ஆனால் தற்காலத்தில் இருக்கிற எவ்வளோ படித்த மருத்துவரும் மருந்தெல்லாம் தயாரிக்க தெரியாது. யாரோ தயாரிக்கிற மருந்தை எழுதி தான் கொடுக்க தெரியும், அதை வாங்கி பயன்படுத்த தான் தெரியும். அவ்வளவு தான் மருத்துவமே மாறிப்போச்சு. அப்போது நாளுக்கு நாள் கெமிக்கல்களை அதிகமாக பயன்படுத்த உணவுப் பொருள் உற்பத்தி முதல் கொண்டு எல்லா விஷயங்களையும் கெமிக்கலை புகுத்தி எல்லா விதங்களிலும் மனித இனத்தை பலவீனம் படுத்தும் வேலைகள் நடந்துகிட்டே வந்து இது எதுக்காக இப்படி வருதுனாங்க, மக்கள் தொகையை வந்து அபரிமிதமாக குறைக்கணும், இயற்கையை காப்பாற்றணும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ணமாக சொல்கிறாங்க ஆச்சுங்களா. சரி, இப்போது நாளுக்கு நாள் நம்மளை பலவீனப்படுத்திட்டு வந்தாச்சு. இப்போது உலகத்தில் ஒரு பெண் 2 குழந்தைகளை பெற்றா தான் உலகத்தின் சமநிலை இருக்கும். கடந்த காலங்களில் நிறைய குழந்தைகள் பெற்றதுனால கொஞ்சம் மக்கள் தொகை பெருகிருச்சு. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா இந்தியாவிலேயே 2 குழந்தையும் அதற்கு கீழாகவும் பெரும்பாலும் மாறிடுச்சு. இஸ்லாமிய சகோதரர்கள் கூட பெரும்பாலும் எனக்கு தெரிஞ்சு பார்த்திங்கன்னா 2 குழந்தை போதும் அப்படிங்கிற மனநிலையில் தான் இருக்காங்க. அப்போது வெளிநாடுகளில் சுத்த மோசம், அதுவும் தென்கொரியா போன்ற நாடுகளில் கல்யாணமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, பெண்கள் ஆண்களுக்கு சமம் சமம்னு சொல்லி, பெண்கள் ஆண்களுக்குனே வேலைக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வேலைக்கு அனுப்பி அவங்க வீட்டு வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது, தொழில் வேலையும் பார்க்க வேண்டியது இருக்குது, ஒரு குடும்பம் நடத்துவதற்கு அந்த பெண்ணுக்கு என்ன அடிப்படை தேவை, சமையல் செய்கிற அடிப்படையை கூட கற்றுக் கொடுக்கறதுக்கு தயாராக இல்லை பெற்றவர்கள் ஆச்சுங்களா. ஆனால் வேலை செய்யணும், சம்பாதிக்கணும். அப்போது பெண்ணுக்கு என்ன ஆயிடுதுன்னா திருமணம் முடிச்சு வந்தால் சமையல் கூட தெரியாது. அதே சமயத்தில் திருமணம் முடிச்சு வந்த கணவர் வீட்டாரிடம் எப்படி பழகணும், எப்படி வந்து அந்த குடும்பத்தை மேலே கொண்டுட்டு போகணுங்கிற எந்த அடிப்படையும் சொல்லி கொடுக்கறதில்ல. அப்படி வராங்க, அப்படி வரும்போது பிரச்சனைகள் தான் வருது. அப்போது சண்டை கட்டி பிரிஞ்சும் போயிடுறாங்க. இப்போ இதையெல்லாம் பார்த்துட்டே இருக்கும்போது அப்படியே அந்யோன்யமாய் ஒன்றி வாழ்ந்தாலும் பெண்கள் வேலைக்கு போய் சம்பாதிக்கிற ப்ரெஷரும் இருக்குது, வீட்டு வேலைகளையும் பார்க்க வேண்டியதாக இருக்குது, அப்போ குழந்தைகளையும் கவனிக்க வேண்டியதாக இருக்குது, எல்லா ப்ரெஷரும் அவங்களுக்கு சேர்ந்துறதுனால ஒரு அமைதியற்ற நிலை சமுதாயத்தில். பெண்களுக்குன்னு சில பொறுப்புகளும் கடமைகளும் இருக்குது, ஆண்களுக்கு சில பொறுப்புகள் கடமைகள் இருக்குது, அதை அதை அவங்கவுங்க பார்த்துட்டு இருந்தப்போ பெருகுச்சு ஆச்சுங்களா. ஸோ இப்போ வந்து ஃபெமினிசம் அப்படியெல்லாம் சொல்லி
பெண்களும் ஆண்களும் சமம் அப்படின்னு எல்லாம் கொண்டு வந்ததுனால குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது பெரும்பாலும் குறைஞ்சு குறையிறது அப்படிங்கிறத விட நிலையற்ற தன்மை சமுதாயத்தில் உலகம் முழுக்க பெருகி வெளிநாடுகளெல்லாம் பெரும்பாலும் ஒரு பெண் ஒரு குழந்தை பெற்றுக்கொள்கிறது பெரிய விஷயமா இருக்குது. ஒரு சில நாடுகள் மட்டும்தான் விதிவிலக்கு. பெரும்பாலான பெண்கள் திருமணமற்ற உறவுகளில் மூழ்கி ஆழ்ந்து போய் இந்தியாவிலேயே அந்த நிலை வந்து பெரும்பாலும் வந்துட்டுருக்கு. சிங்கிள் மதரும் கணவனை விட்டு பிரிந்த பெண்களும் அதிகமாக இருக்காங்க. பல திருமணங்களை தாண்டி ஓடிட்டே இருக்கிற பெண்களும் நிறைய இருக்காங்க. ஸோ இது வந்து சமுதாயத்தில் இப்போது இதே நிலை தொடர்ந்து நீடிச்சுட்டே போகும்போது ஆண்களின் உயிரணுக்களின் அளவு குறைஞ்சி வந்து குழந்தை பிறப்பு மட்டுப்படுது. புதிய குடும்ப உறுப்பினர்கள் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ப்ராப்பராக போகாமல் குழந்தை பிறப்பு குறையுது. அதே சமயத்தில் ஒழுக்கம் பிரம்மச்சரியத்தில் இல்லாமல் கற்பனைகளிலேயே உயிரணுக்களை விரயம் செஞ்சு மேலும் மேலும் நம்மளை வீக் பண்ணி பலவீனர்களாக மாறி இருக்கோம். அப்போது இதெல்லாம் எங்கே போய் முடியும்? அதுக்கு ஒரு வழி கண்டுபிடிச்சாங்க. அதாவது அதுதான் டிரான்ஸ்ஹியூமனிசம் அப்படிங்கிற ஒரு வழி. அதை பற்றி நான் சொல்கிறேன், முழுசாக கேளுங்க. நாம் இந்த உடலை முழுமையாக சரியான வகையில் பயன்படுத்தி ஆன்மீக முன்னேற்றத்தில் ஒழுக்க வாழ்க்கையில் பயன்படுத்தி வாழும்போது என்னாகுனாங்க, நம்முடைய உயிரானது சிவத்தோடு கலந்து நாமும் இறைவனாகவே மாறி நாம் மரணமற்ற நிலையை அடைவோம். ஆச்சுங்களா, எண்ணமற்ற நிலைக்கு போய் மரணமற்ற நிலைக்கும் போயிடுவோம். உடல் தேவையில்லைங்கிற நிலைமையும் வந்துடும். உடலை உதிர்த்து இறைவனோடு கலந்துருவோம். அதே மாதிரி கேம்ஸ் விளையாடுறாங்க இல்லைங்களா நம்ம பசங்க, அவங்க என்ன பண்ணுறாங்க, தான் துப்பாக்கி எடுத்துக்கொண்டு சுட்டுக்கொண்டே ஓடுவதாக கற்பனை பண்ணுறாங்க இல்லைங்களா. அது வணிக மருந்துகளை அதிகமாக உள்ளே செலுத்தி கிராப்பின் போன்ற அந்த எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களோடு வேகமாக கனெக்ஷன் பண்ணிக்கக்கூடிய மருந்து உபகரணங்கள் நம்முடைய ஆரண்யவிலெல்லாம் மாற்றம் செய்யக்கூடிய மருந்துகளை நம்ம செலுத்திக்கிறோம். செலுத்திட்டாங்க, பெரும்பாலும் செலுத்திட்டாங்க, எல்லாருக்கும் தெரியும். அப்போது அது போன்று ஃபேஸ்புக் என்னும் நிறுவனத்தை நடத்திக்கிட்டு இருந்த நம்முடைய பில் கேட்ஸ் அவர் வந்து பார்த்திங்கன்னா மெட்டாவெர்ஸ் அப்படிங்கிற ஒரு இது உருவாக்கியிருக்காரு. அது என்னென்னு கேட்டிங்கன்னா பெரும்பாலும் வந்து இந்த கேம்ஸ் சம்மந்தமாக விர்ச்சுவல் ரியாலிட்டியில் அதில் வாழ்ந்துட்டுருக்கிற மாதிரியான உணர்வுகளை தரக்கூடியது. இப்போது நாம் என்ன பண்ணுறோம், தவம் பண்ணி 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 நம் உயிரணுக்களை திணிவு பெற்று இறைவனோடு கலந்து நம்ம முக்தி அடைஞ்சு உடலை விடுவது ஒரு வழி. இது என்ன வழியாகுதுனாங்க, நம்ம போயிட்டு கம்ப்யூட்டருக்குள்ளே ஒரு சிஸ்டத்துக்குள்ளே நம்முடைய உயிரையே அதில் மனசு மூளையை டவுன்லோட் பண்ணி அதில் வச்சுக்கிற மாதிரி. எப்படி அவதார் படம் பார்த்தவங்களுக்கு தெரியும், உடம்பு இங்கே இருக்கும், உயிர் போய் அவதாருங்கிற ஒரு வேறு உருவத்துக்குள்ளே போயிட்டு வாழ்ந்துட்டுருக்கோம். அந்த பையன் நாளாக நாளாக என்ன ஆயிடுதுன்னா, இந்த உடல் வேண்டாம், அவதாராகவே நான் வாழ்ந்துக்கிறேன் அப்படிங்கிற இல்லைங்களா. அந்த மாதிரியாக டிரான்ஸ்ஹியூமனிசம் அப்படின்ட்டு உங்களுக்கு மரணம் இல்லை, உங்களுக்கு அழிவில்லை, நீங்கள் வந்து ஒரு நிரந்தரமான மகிழ்ச்சியான உலகத்தில் வாழ போகிறீங்க அப்படின்ட்டு உடலே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை இந்த உலகத்தில் பிரச்சனைகளை உருவாக்கி விலைவாசி உயர்வு எல்லா விதமான பிரச்சனைகளும் இங்கே வாழ்கிறதுக்கு தகுதி இல்லாதோட நான் இங்கே பிடிக்கல, நோய் நொடிகள் எதுவுமே பிடிக்கல, நான் டிரான்ஸ்ஹியூமனாக மாறிடுறேன் அப்படின்ட்டு இந்த உடலை விட்டு ஒரு ஆவிகள் உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி ஒரு கம்ப்யூட்டர் போர்டுக்குள்ளே ஒரு சிப்புக்குள்ளே நம்ம உயிரை போய் புகுத்தி கொள்றதுக்கான ஒரு சூழலை உருவாக்குறாங்க. ஆச்சுங்களா, அதுதான் டிரான்ஸ்ஹியூமனிசம் நான் சொல்கிறேன். இறைவனோடு நம்ம இணைத்து முக்தி அடைகிறது ஒரு வழி. இல்லை அல்பாயுஸில் போனவங்க ஆவியாக தெரியுவாங்க இல்லைங்களா, அது இன்னொரு வழி. அல்பாயுஸில் போகிற ஆவியாக தெரிகிற ஒரு குறிப்பிட்ட வழியைத்தான் டிரான்ஸ்ஹியூமனிசம் என்னும் பெயரில் கம்ப்யூட்டர் அந்த சிஸ்டங்கள் மூலமாக மரணமே இல்லை அப்படிங்கிற ஒரு ஒரு போதனைகள்லாம் சொல்லப்பட்டு பெரும்பாலானோர் அதுக்குள்ளே போய் சிக்கிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அன்பான சகோதரர்களே, மனித இனம் கலிகாலத்தில் போயிட்டு இருக்கு. இதில் போய் நம்ம சாதிக்கிறோம், அது பண்ணுறோம், இது பண்ணுறோன்ட்டு ஓடுறோம். இது நிரந்தரம்னு நினைக்கிறோம். இது மாயையான உலகம், நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற உலகம் மாயையான உலகம். இந்த உலகத்துக்குள்ளே ஒரு நாளும் நாம் பயன்படுத்தும் பெரும்பாலான பொருட்கள் நம்மை பலவீனப்படுத்துவதற்கே எடுத்துகிட்டு போயிட்டுருக்கு. யாரை நம்பி நம்ம போனாலும் அவங்க மூலமாக நம்ம டீக்ரேடேஷன் ஆகிட்டு இருக்கோம். ஆச்சுங்களா, ஆகவே வந்து உங்களை நீங்கள் செல்ஃப் வலிமை பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேசுகிறது எல்லாருக்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்டால் எல்லாருக்கும் பொருந்தாது, புரியாது. ஆச்சுங்களா, ஒரு 1000 பேர் நம்ம வீடியோ பார்க்குறீங்கன்னா அதில் ஒரு 100 பேருக்கு புரியலாம், 10 பேருக்கு தான் அது வாழ்க்கையில் உஷாராயிக்குவாங்க, 1-2 பேர் தப்பிச்சா பெரிய விஷயம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தில் இதுதான் நிலைமை. ஆச்சுங்களா, ஆகவே அந்த ஒரு சிலருக்காகத்தான் நான் இது சொல்லிட்டு இருக்கேன். ஆகவே சகோதரர்கள் உஷாராயிக்குவாங்க, உங்கள் உயிரணுக்கள் விலை மதிப்பில்லாதது, இறைவனோடு உங்களை கனெக்ஷன் பண்ணக்கூடியது. அதை சிதைச்சு பிரம்மச்சரியத்தை சிதைச்சு உடலை பலவீனம் பண்ணி மனசை பலவீனம் பண்ணி ஐம்புலன்கள் வழியே ஆற்றல் விரயம் பண்ணி குடும்ப சமுதாய பொருளாதார சூழல் பிரச்சனைகளை உருவாக்கி நம்மை அடிமை கொள்ளும் ஒரு எப்படி சொல்லாங்க ஒரு ஆவிகளாக மாற்றும் ஒரு நிகழ்வை நோக்கி தான் போயிட்டுருக்கு. முழுமை முக்தி நிலையை நோக்கி இந்த உலகம் நடக்கவில்லை. ஆகவே இந்த சமுதாயத்தில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். வாழ்ந்துட்டு இருக்கிற இந்த சமுதாயத்தில்
இறைவனை உணர்ந்து நம் ஏன் பிறந்தோம் அப்படிங்கிறது உணர்ந்து நம் முழுமையடைய பிரம்மச்சரியமும் ஒழுக்கமும் மிக மிக முக்கியம். ஆகவே சகோதரர்களை பிரம்மச்சரியத்தில் நினைச்சிருங்க. ஒரு உயிரணு வந்து ஒரு மனிதனுக்கு சமம் ஆச்சுங்களா. ஒரு சொட்டு விந்து சக்தியில் ஒரு மில்லி லிட்டர் உயிரணுக்கள் விந்துவில் வந்து பார்த்தீங்கன்னா 10 கோடி உயிரணுக்கள், 10 கோடி மனிதர்கள் இருக்காங்க ஆச்சுங்களா. அதன் மதிப்பை உணர்ந்து அது அண்ட சராசரமாகவே நம்மை ஐக்கியப்படுத்தும் வல்லமையுடையது. அதன் உண்மையை உணர்ந்து அது அந்த உயிரணுகளுக்கெல்லாம் தந்தை நாம் ஆச்சுங்களா. ஒரு கோழி, ஒரு ஆடு, ஒரு அசையம் சாப்பிட்றத வருத்தமாக நினைக்கிற இந்த காலத்தில் அத்தனை மனித உயிரணுக்களையும் நாம் வந்து சிறு இன்பத்துக்காக வதைக்கிறோம் ஆச்சுங்களா. ஆகவே பிரம்மச்சரியத்தின் முழுமையான உண்மையை புரிஞ்சுக்கோங்க. பெண்களுக்கும் பொருந்தும், பெண்களுக்கு நாதம், ஆண்களுக்கு விந்து சக்தி ஆச்சுங்களா. ஆகவே வலிமையோடு இருக்கணும், பிரம்மச்சரியத்தில் ஸ்ட்ராங்காக இருக்கணும். வெளி உலக விஷயங்களில் பெரிய அளவில் வந்து மனதை பறிகொடுத்துறாதீங்க. உங்களுக்குள்ள நிலைக்கிறதுக்கான பாதையை தேர்ந்தெடுத்துட்டு போங்க. உலகம் இப்படி தான் போயிட்டுருக்கு. நம்மை நம்ம வலிமைப்படுத்திக்கிறது தான் நிச்சயம். வெளி உலகங்கிறது பொய்யும் புரளியும் புரட்டும், இன்பத்தை நோக்கி இழுத்துட்டு போய் துன்பத்துக்குள்ளே விடுறதும் இதுதான் நிகழ்ந்துட்டே இருக்கும். நீங்கள் உங்கள் அனுபவத்தில் பார்த்துட்டே இருக்கலாம். நீங்கள் 50 வயசாக இருக்கலாம், 40 வயசாக இருக்கலாம், 20 வயசாக இருக்கலாம், முடியாது ஆச்சுங்களா. அது முடியணும்னு நினச்சிங்கன்னா ஒழுக்கத்தில் நிலைங்க, ஒழுக்கத்தில் நிலைங்க. இந்த உலகம் நிலையற்றதுன்னு நினைக்கிறவங்க பிரம்மச்சரியத்துலேயும் தவத்துலேயும் ஆழ்ந்து உஷாராகி தப்பிச்சுக்குவாங்க. இல்லாதவங்க, உஷார் இல்லாதவங்க இந்த போலியான விஷயங்களுக்குள்ளே சிக்கி திரும்ப திரும்ப ஆவிகள் உலகத்தில் போய் வாழ வேண்டிய நிலை வரும். அது கம்ப்யூட்டருக்குள்ளே சர்க்கியூட் போர்டுக்குள்ளே போயிட்டு கிளவுடுக்குள்ளே போயிட்டு உடலை உதிர்த்துட்டு வாழ வேண்டிய எதிர்கால நிலையை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். உஷாராக இருந்துக்கோங்க. வாழ்க வளமுடன்.